லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. குபேர் மாஸ்கை யூஸ் பண்ணுங்க, சேஃப் ஆயிருங்க. இந்தியாவோட வரலாறு எழுதப்பட்ட வரலாறு. சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் ஏற்றுக்கல. அசோகரோட கல்வெட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வகையான மதங்களை சொல்லுது. இந்தியாவில் கல்வெட்டுகளை செதுக்கக்கூடிய பழக்கமே வந்து அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பழக்கமே வருது. திராவிட சங்காத்தம் அப்படின்ற வார்த்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. திராவிட சங்காத்தம் கொண்ட மன்னர்களை என்னால் வெற்றி பெற முடியவில்லை. இது ஒரு பொது எதிரின்னு ஒருத்தன் வரும்போது இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து படையெடுத்து சண்டை போட்டிருக்காங்கன்னு வருது. மக்கள் எல்லாரையும் அன்பின் கீழே பௌத்த மதத்துக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவர் எல்லா பக்கமும் இதை கொண்டு போகிறார். வேதம் சார்ந்த மதத்தை ஏற்றுக்கிறதா, வேதத்தை மறுக்கக்கூடிய மதத்தை ஏற்றுக்கிறதா அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இந்த குப்தர்கள் ஆட்சி தான் வைதிக மதத்தோட உச்சகட்டம். பௌத்தர்கள் வட இந்தியாவில் பலவிதமான கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க. அதாவது ஒரு புத்த பிக்ஷுவோட தலையை கொண்டு வந்தால் கூட அதுக்கு பரிசு உண்டுன்னு சொல்லிலாம் அறிவிப்புகள் இருக்குது. பலம் பொருந்திய மன்னர்களாக மாறக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு மாதிரி ஒரு அன்பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் சொல்லலாம். பரப்பளவோடு சேர்ந்த ஒரு சாம்ராஜ்யமாக யாருமே உருவாகாமல் இவங்க 3 பேருக்குள்ளே இருக்கிற போட்டிகள்லேயே இவங்களோட காலம் மொத்தமாக கழிஞ்சிருது. அந்த காலகட்டத்தில் சோழர்கள் பெரிய மன்னர்களாக எங்கேயுமே இருக்கலை. சண்டை பல நாளாக நடந்து கடைசியில் யார் ஜெயிச்சா யார் தோத்தானே முடிவு பண்ண முடியாமல் 2 படைகளும் பின்வாங்கி போயிடுச்சு. இப்படி எல்லா பக்கமுமே எல்லா பெரிய அரசாட்சிகளும் முடிகிறதுனால இது சோழர்களுக்கு ஒரு புதிய உதயமாக அந்த காலகட்டம் அமையுது. வணக்கம் நண்பர்களே. போன எபிசோடில் நம்ம வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா வரலாறுகளில் புராணத்தை எப்படி நுழைச்சி உண்மையான வரலாறை நம்மளால் படிக்க முடியாத அளவுக்கு குழப்பறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ எந்த இடங்கள்லாம் நம்ம புராணத்தை விட்டு விலக்கிட்டு உண்மையான வரலாறை பார்க்கணும் அப்படின்றத பற்றின அதோட முக்கியத்துவம் என்னன்றதை பற்றியும் பார்த்தோம். சரி, உலகம் பூரா இருக்கிற வரலாறு ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இந்திய வரலாறு அதுவும் குறிப்பாக சோழர்களோட வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் நம்ம இந்தியாவில் உள்ள வரலாறை ஒரு ரஃபாக ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி பார்க்குறதா இருந்தால், இந்தியாவோட வரலாறு எழுதப்பட்ட வரலாறு, அதை தான் நான் முக்கியமாக சொல்கிறேன். வேதங்களில் சொல்லப்பட்ட வரலாறுலாம் சில வரலாறு இருக்குது. நிறைய மன்னர்களை பற்றியெல்லாம் பேர்கள்லாம் இருக்கும். துஷ்யந்த மகாராஜா இருந்தார், அவர் பையன் பரதன் இருந்தான், அப்படி இப்படின்லாம் சொல்லு, பரத வம்சம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து வரலாறு கிடையாது, அது வெறும் புராணங்கள் தான். இந்தியாவோட வரலாறு ஆதாரபூர்வமான வரலாறு அப்படின்னு எடுத்தோம்னா மௌரிய வம்சத்துலேருந்து தான் நம்மளுடைய இந்திய வரலாறு ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்றதுக்கு மட்டும் ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. நந்தர்கள் அப்படின்னு ஒரு அரசாட்சி இருந்தது. அந்த அரசாட்சியை தான் சந்திரகுப்த மௌரியன் வெற்றி பெற்று புது ராஜாவாக உருவாகிறான் அப்படின்ற மாதிரி அந்த வரலாற்று ஆவணங்கள் நமக்கு சொல்லுது. அதுக்கு அதாவது இந்த நந்தர்களெல்லாம் எது கூட கொண்டாந்து லிங்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, துஷ்யந்த மகாராஜா, அவர் பையன் பரதன், அப்படியே வரிசையாக வரும்போது அந்த வரிசையில் வந்து கடைசியாக இருந்தவர்கள் தனநந்தர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் புராண கதை, அது வரலாறு கிடையாது. இந்த சோழர்கள் வந்து 430 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த 430 வருஷம் ஆட்சி செஞ்சதில் எப்படி அவங்களால அவ்வளோ வருஷம் இருக்க முடிஞ்சுது அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான காரணி ஒன்று இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான ரீசன் ஒன்று இருக்குது. அந்த காரணி தான் அவங்களால அவ்வளோ வருஷம் தொடர்ச்சியாக இருக்க முடிஞ்சுது. அது அந்த மன்னர்களோட திறமை ஒரு பக்கம், அன்னைக்கு இருந்த காலகட்டம் அந்த சூழ்நிலைகளும் ஒரு காரணம். அதையும் நம்ம பார்க்கணும். அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட மற்ற பகுதிகளில் இருந்த வரலாற்று பின்னணியும் இவங்க 430 வருஷம் கண்டினியூஸாக ஆட்சியில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணி. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வடக்கு தெற்குன்னு ரெண்டாக கூட நம்ம பிரித்து பார்க்கலாம். தெற்கில் இருந்த மன்னர்களை பற்றி பார்க்குறதா இருந்தால் மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள்னு சொல்கிறோம். இந்த சேர சோழ பாண்டியர்களை பற்றினா வரலாற்று குறிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் குறிப்பு அசோகரோட கல்வெட்டில் இருக்குது. அசோகரோட கல்வெட்டு தான் முதல் தடவையாக என்ன சொல்லுது, சோழர்கள் இருந்தாங்க, சோலாஸ், பாண்டியாஸ், சேராஸ் அப்படின்ற
மன்னர்கள் தெற்கில் இருந்தாங்க, அவங்க பௌத்த மதத்துக்கு சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் ஏற்றுக்கலை அப்படின்ற மாதிரி குறிப்பு இருக்குது. அசோகரோட கல்வெட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வகையான மதங்களை சொல்லுது. அவர் காலகட்டத்தில் அவர் பௌத்த மதத்துக்கு மாறி பௌத்த மதத்தை பரப்புறதுக்காக தான் முதல் முதலாக இந்தியா பூரா கல்வெட்டுகளை செதுக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி கல்வெட்டு ஏன் இல்லை அப்படின்னு யோசித்தோம்னா, கல்வெட்டுகள் செதுக்கும் வழக்கம் இந்தியாவில் முதல்ல கிடையாது. இந்தியாவில் கல்வெட்டுகளை செதுக்கக்கூடிய பழக்கமே வந்து அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பழக்கமே வருது. ஏன்னா அப்போ அலெக்சாண்டருக்கு தான் அந்த கல்வெட்டு செதுக்கிற பழக்கம் இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, அலெக்சாண்டருக்கும் அந்த பழக்கம் கிடையாது, கிரேக்கர்களுக்கும் கல்வெட்டு செதுக்கிற பழக்கம்லாம் கிடையாது. பாரசீக மக்களுக்கு தான் கல்வெட்டு செதுக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. தாங்கள் நாட்டில் நடந்த விஷயங்கள், எது வரலாறு எது புராணம்னே பிரிக்க முடியாத அளவுக்குலாம் சில விஷயங்கள் பாரசீக நாடுகளில் பேர் வந்து களிமண் தகடுகள்னு சொல்லுவாங்க, கிளே டேப்லெட்ஸ் அப்படிம்பாங்க. சுமேரியன் நாகரிகத்தில் இருந்த கிளே டேப்லெட்ஸ் அப்படிம்பாங்க. அது வந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு சமமான காலகட்டத்தில் இருந்த ஒரு நாகரிகம். அப்போ அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு சமமான காலகட்டம்னு எப்படி நம்ம சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமேரிய நாகரிகத்தில் சிந்து சமவெளி மக்களுக்குன்னு தனி எஸ்டேட்லாம் இருந்திருக்கு. அதாவது இங்கேருந்து வியாபாரம் பண்ண போனவங்களோட குடியிருப்பு பகுதியாக அது இருந்திருக்கு. அதை எஸ்டேட்டுன்னு அவங்க ஆங்கிலத்தில் குறிப்பிடுறாங்க. அந்த குடியிருப்பு பகுதியை மெலுகா மக்களின் குடியிருப்பு அப்படின்னு சுமேரிய நாகரிகத்தில் குறிப்புகள் இருக்குது. அப்போ அந்த சுமேரிய நாகரிக குறிப்பை வச்சு பார்த்தோம்னா, சிந்து சமவெளி மக்களை வந்து சுமேரிய நாட்டு மக்கள் வந்து மெலுகா நாட்டின் மக்கள் அப்படின்னு அவங்க அடையாளப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து யார் ஐரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தாலும் எல்லாரையும் வெள்ளக்காரன்னு நம்ம பொதுவாக சொல்கிற மாதிரி, அவங்க வந்து இங்கே இந்தியா பகுதியிலேருந்து வந்தவங்களெல்லாம் மெலுகா அப்படின்னு அவங்களோட குறிப்புகளில் சொல்லியிருக்காங்க. இது அந்த சுமேரிய நாகரிகத்தோட தொடர்ச்சியாக வந்த பாரசீக மன்னர்கள் தான் டேரியஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்கள்தான் தான் முத முதல்ல கல்வெட்டுகளாக குகைகளில் கல் சுவர்கள் சுவர்களில் தங்களுடைய நாட்டில் நடந்த வரலாற்று குறிப்புகளை பதிவு பண்ணுறாங்க. அந்த பதிவுகளை பார்த்த அலெக்சாண்டர் தான் அதுக்கப்புறம் அவரும் கல்வெட்டுகளை பதிக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. அலெக்சாண்டரோட காலகட்டத்துக்கு சமமான காலகட்டத்தில் வந்த சந்திரகுப்தன், அவன் பையன் பிந்துசாரன், அவன் பையன் அசோகன், அதுக்கு அடுத்தால் வந்த கடைசி மன்னன் பிரகத்ரதன், எல்லாருமே வந்து கல்வெட்டுகள் கொண்டு வரலாம் அப்படின்னு. அதான் அசோகரோட பையன் இல்லை பிரகத்ரதன், அசோகரோட பேரன், அசோகரோட பையன் வந்து மகேந்திரன் சங்கமித்திரை. இந்த கல்வெட்டுன்னு ஒரு பழக்கம் வந்து அசோகர் காலத்தில் தான் முதல் முதல்ல பெரிய அளவில் அந்த அசோக ஸ்தூபிகள் அப்படின்றத நிறுவி புத்தரோட கோட்பாடுகளை பரப்புறதுக்காக. ஏன்னா அசோகர் வந்து அதுக்கப்புறம் வந்து படையெடுப்புன்றது வந்து நிலப்படையெடுப்பாக இல்லாமல் கலாச்சார படையெடுப்பாக மாறணும், ஒரு அன்பின் படையெடுப்பாக மாறணும், மக்கள் எல்லாரையும் அன்பின் கீழே பௌத்த மதத்துக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவர் எல்லா பக்கமும் இதை கொண்டு போகிறார். அவர் சீனா பார்டர் வர போகிறாரு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் தாண்டிலாம் கூட அசோக ஸ்தூபிகள் அந்த கல்வெட்டுகள்லாம் கிடைக்கிது. அதில் ஒரு கல்வெட்டில் தெளிவாக சோழா பாண்டியா சேரா அப்படின்னு மன்னர்கள் இங்கே தெற்கே இருந்தாங்கன்னு தெளிவாக சொல்லப்படுது. இதே மாதிரி காரவேலன் அப்படின்னு சொல்லி ஒரு கலிங்க நாட்டு பகுதியில் உள்ள ஒரு மன்னர், அது வந்து ஹாத்தி கும்பா கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹாத்தி கும்பா கல்வெட்டு வந்து தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது, நான் தெற்கு நோக்கி படையெடுக்க போனேன், படையெடுத்து போனப்போ திராவிட சங்காத்தம் அப்படின்ற வார்த்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. திராவிட சங்காத்த மன்னர்கள், அந்த சங்காத்தம்னு இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவன் சங்காத்தமே சரியில்லைன்னு அந்த வார்த்தை வந்து அப்படியே தெளிவாக அந்த காரவேலன்ற மன்னனோட கல்வெட்டில் இருக்குது. திராவிட சங்காத்தம் கொண்ட மன்னர்களை என்னால் வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு மட்டும் போட்டிருக்கு. வெற்றி பெறவில்லை முடியவில்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்லை தோற்று ஓடி போயிட்டார்னு வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழ் சைடில் நின்று பார்த்தா இப்படி எடுக்கலாம், காரவேலன் சைடில் நின்று பார்த்தா அப்படி எடுக்கலாம். கல்வெட்டு வந்து என்ன சொல்லுது, அப்போவும் நம்ம சங்க இலக்கியத்தில் படிக்கிறது பூரா எப்படி படிச்சிருக்கோம், சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு படித்தோம். ஆனால் இந்த காரவேலனோட கல்வெட்டு மூலமாக என்ன தெரியுது, ஒரு பொது எதிரின்னு ஒருத்தன் வரும்போது இவங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து படையெடுத்து சண்டை போட்டிருக்காங்கன்னு வருது. சரி, வட இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த பிரகத்ரதன் வந்து அரச சபையில் இல்லை படைகளின் முன்னிலையில் அப்படின்னு சொல்லுவாங்க, அது படைகளின் முன்னிலையிலையா இல்லை அரச சபையிலையான்றதை பற்றின குறிப்பு வந்து தெளிவாக இல்லை. அவனோட மந்திரி ஒருத்தர் இருக்கிறான், புஷ்யமித்ர சுங்கன். அந்த புஷ்யமித்ர சுங்கன் என்ன பண்ணுறான், மொத்த அரசு அலுவலர்கள் முன்னிலையிலேயே அரசனை கொன்னுடுறான், கொன்னுட்டு அவன் ராஜாவாகிடுறான். அதுக்கப்புறம் தான் அந்த சுங்கர்கள் வம்சம்னு அடுத்த வம்சம் வருது.
அந்த சுங்கர்கள் வம்சம் வர்றதே எதுக்காக அவங்க அந்த வேலை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த புஷ்யமித்ர சுங்கன்ற வந்து வைதிக மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஆள். வைதிக மதம்னா வேதங்களை நம்பக்கூடிய ஆள். பௌத்த மதம் சமணம் ஆசீவகம் சாருவாகம் இது மாதிரி ஒரு அஞ்சு மதங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஸ்மரண மதங்கள் இல்லைனா சமண மதங்கள் அப்படின்னு பொது பேரில் சொல்லுவாங்க. இந்த மதங்கள் எல்லாமே வந்து வேதங்களை மறுத்த மதங்கள். ஆக வட இந்தியாவில் என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, வேதம் சார்ந்த மதத்தை ஏற்றுக்கிறதா வேதத்தை மறுக்கக்கூடிய மதத்தை ஏற்றுக்கிறதா அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அசோகர் காலத்தில் வேத மறுப்பு மதமான பௌத்த மதத்தை அவர் ஏற்றுக்கிறாரு, அவர் பரப்ப முயற்சி செய்கிறாரு. அப்போ புஷ்யமித்ர சுங்கன் என்ன பண்ணுறான், அசோகரோட பேரனை கொண்டுட்டு மறுபடியும் வேத மதத்தை கொண்டு வர்றான். அந்த காலத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, பௌத்தர்கள் வட இந்தியாவில் பலவிதமான கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க. அதாவது ஒரு புத்த பிக்ஷுவோட தலையை கொண்டு வந்தால் கூட அதுக்கு பரிசு உண்டுன்னு சொல்லிலாம் அறிவிப்புகள் இருக்குது. இந்த சுங்கர்கள்லாம் முடியும்போது ஒரு பெரிய வம்சமாக மறுபடி உருவாகிறது தான் குப்தர்கள். இந்த குப்தர்கள் ஆட்சி தான் வைதிக மதத்தோட உச்சகட்டம். இந்த வேதம் சார்ந்த மதங்கள் இது கோட்பாடுகள் இதெல்லாம் உச்சத்துக்கு வந்த காலகட்டம் குப்தர்களோட காலகட்டம். இந்த குப்தர்களோட காலகட்டம் முடியும் போதே என்னாகுது, ரஜபுத்திரர்கள்ன்ற மாதிரி ஒரு புது குரூப் உள்ளே வருது. அதுவும் பாரசீக நாட்டிலேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வேறு பகுதியிலேருந்து வந்தவங்க, வேறு ஆப்கான் பகுதியிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வரும்போது என்னாகுது, இந்த குப்தர்களோட காலம் முடிஞ்சிருது. குப்தர்கள் காலம் முடியும் போது கிட்டத்தட்ட என்ன ஆகிடுது, 4வது நூற்றாண்டுக்கிட்ட வந்துடுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் சங்ககால மன்னர்கள்னு சொல்லப்பட்ட கரிகால் சோழன், இளஞ்சேச்சின்னி, கோப்பெரு நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, அப்புறம் கோப்பெருஞ்செங்கண்ணன் அப்படின்னு ஒரு மன்னர், அப்புறம் பல்யாக சாலை வளர்த்த முதுகுடுமி பெருவழுதி, இது மாதிரி பல மன்னர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. ஆனால் இதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. முக்கியமாக அதை நம்ம ஒத்துக்கணும், நேரடியாக ஒத்துக்கணும். கல்வெட்டுகளில் எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த விதமான கல்வெட்டுகளும் கிடையாது. ஏன்னா தமிழர்களுக்கு அப்போ கல்வெட்டு பொறிக்கக்கூடிய பழக்கம் இருந்ததில்லை. அப்போ இந்த பேரெலாம் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, சங்ககால இலக்கியம்னு சொல்லக்கூடிய புறநானூறு, 17 கீழ்கணக்கு நூல்கள், மேல்கணக்கு நூல்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதிலிருந்து இந்த பேர்கள்லாம் வருது. புறநானூரில் ஒரு மன்னர் வந்து கரிகால் சோழனை பாராட்டி பாடினார், இந்த நலங்கிள்ளி நெடுங்கிள்ளின்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சண்டை போடும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் சமரசம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு புலவர் பாட்டு பாடினார். இந்த மாதிரிலாம் வரக்கூடிய பாடல்களை வச்சு, அந்த பாடல்களில் வர்ற பேரை வச்சு இந்த மாதிரி மன்னர்கள் இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பாக அறிஞ்சிக்க முடியும். ஏன்னா இப்போ பட்டினப்பாலைன்னு ஒரு நூல் இருக்குது, ஒரு புக் இருக்குது, ஒரு 300 வரி பாடல் அது. அந்த 300 வரி பாடலும் கரிகால் சோழன், அதாவது பேரே திருமாவளவன் அப்படிம்பாங்க, திருமாவளவன் கரிகால் பெருவளத்தான் அப்படிம்பாங்க. அந்த திருமாவளவனை பற்றி, அவனோட நாட்டோட சிறப்பு, அவனோட அரசாட்சியோட சிறப்பை பற்றி பாடுற புக்கு வந்து பட்டினப்பாலை. அப்போ இந்த மாதிரி இலக்கியங்களில் வரக்கூடிய குறிப்பை வச்சு இப்படி ஒரு மன்னர் இருந்திருப்பார் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இவ்வளோதான் தமிழ்நாட்டில் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களப்பிரர் காலம்னு ஒரு பிரச்சனை வருது, அதை வந்து இன்னொரு இதில் தனியாக பேசுவோம். இந்த களப்பிரருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லவர்கள் வராங்க. அதாவது இந்த பல்லவர்கள் வந்து தென்னிந்தியாவில் பலம் பொருந்திய மன்னர்களாக மாறக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு மாதிரி ஒரு அன்பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் சொல்லலாம், மொத்த இந்தியாவோட பகுதியும் எடுத்தோம்னா. ஏன்னா வட இந்தியாவில் எடுத்தோம்னா பிரயாகைன்னு சொல்லுவாங்க, இப்போ அலகாபாத்னு சொல்கிறோம். அந்த பிரயாகையை பக்கத்தில் வந்து ஹர்ஷவர்தன் ஒரு பௌத்த மன்னர் இருக்கார். நடுவில் இப்போ இருக்கக்கூடிய விந்திய சாத்பூரா மலைகள்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த பகுதியில் வந்து, அதாவது ஆந்திராவோட பார்டரு, மகாராஷ்டிரா இந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா சாளுக்கியர்கள்னு ஒரு மன்னர்கள் இருக்காங்க. தென்னிந்தியாவில் நம்ம காஞ்சிபுரத்தை தலைமையாக கொண்டு பல்லவர்கள் இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மேப்பை நீங்கள் கற்பனையில் யோசிச்சு பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். வட இந்தியாவிலேருந்து வந்தால் விந்திய சாத்பூர மலை, அந்த இடத்துல செக் பாயிண்ட் மாதிரி சாளுக்கியர்கள் இருக்காங்க. அப்படியே கீழே வரலான்னு பார்த்தா கீழே பல்லவர்கள். அப்போ சாளுக்கியர்களால் வட இந்தியா நோக்கி மேலேயும் போய் சண்டை போட்டு ஹர்ஷவர்தனை ஜெயிக்கவும் முடியல, ஏன்னா அவரும் ஈக்குவலாக இருக்கார். அதே மாதிரி ஹர்ஷவர்தனால் சாளுக்கிய மன்னரில் தாண்டி இந்த பக்கமும் வந்து பல தமிழ்நாட்டையும் பிடிக்க முடியல, ஏன்னா சாளுக்கியனே டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறான். சரி, சாளுக்கிய மன்னர்கள் வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து பிடிக்கலான்னு பார்த்தா பல்லவர்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ மூணு பக்கமும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால என்னாகுது, ஒரு பெரிய பரப்பளவோடு சேர்ந்த ஒரு சாம்ராஜ்யமாக யாருமே உருவாகாமல் இவங்க மூணு பேருக்குள்ளே இருக்கிற போட்டிகள்லேயே இவங்களோட காலம் மொத்தமாக கழிஞ்சிருது.
அதில் வந்து வரலாற்று குறிப்புகள் சொல்லக்கூடியது என்னென்னா, ஹர்ஷவர்தன் வந்து துங்கபத்ரை நதிக்கரைக்கிட்ட வந்து சண்டை போடும்போது, சண்டை பலகாலமாக பல நாளாக நடந்து கடைசியில் யார் ஜெயித்தா யார் தோத்தானே முடிவு பண்ண முடியாமல் ரெண்டு படைகளும் பின்வாங்கி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு படைகளும் பின்வாங்கி போயிடுச்சுன்னா ஹர்ஷவர்தனால் தெற்கு பக்கம் வர முடியலன்றதும் புரியுது. ஹர்ஷவர்தனை தாண்டி புலிகேசியால் வடக்கு நோக்கியும் போக முடியல. அப்போது என்ன ஆகும், நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மென்டல் முறையில் அப்படின்னு, அந்த என்ன சொல்கிறது, அந்த தன்னுடைய படை வீரர்களோட தன்னம்பிக்கையே ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்குமே அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது, சரி வடக்க போய் ஹர்ஷவர்தன் கூட ஜெயிக்க முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம அங்கேருந்து நேராக தெற்கு நோக்கி வருவோம், தெற்கு நோக்கி பல இடங்களை பிடிச்சிட்டோம்னா நம்ம வீரர்களோட முறையிலாவது பூஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி தெற்கு நோக்கி வர்றார். வந்தால் இங்கே காஞ்சிபுரத்தில் மகேந்திர பல்லவன் வந்து மொத்தமாக கோட்டைகளெல்லாம் இழுத்து மூடிட்டு பேசாமல் உள்ளே இருந்துடுறாரு. இவங்க முற்றுகையிட்டு பார்க்குறாங்க, ரொம்ப நாள் இருந்து பார்க்குறாங்க. அது வந்து புறப்பட்டு வந்த காலம் வேறு, தப்பான காலம் தென்னிந்தியாவில், அதுவும் நம்ம வட தமிழ்நாடு பகுதியில் எப்போவுமே தண்ணி பஞ்சம் வேறு. ஸோ அவ்வளோ பெரிய படைகளுக்கு தண்ணி வசதி உணவு வசதிகள்லாம் ஒன்றும் கிடைக்காது. முற்றுகையை தொடர முடியாமல் அங்கேருந்து தெற்கு நோக்கி மறுபடியும் போகிறாங்க. போனால் கிடைச்ச பாண்டியரில், ஏன்னா அந்த காலகட்டத்தில் சோழர்கள் பெரிய மன்னர்களாக எங்கேயுமே இருக்கலை, அவங்க உறையூர் பக்கத்தில் இன்றைக்கி இருக்கிற திருச்சி உறையூரில் ஒரு சிறு பகுதியில் ரொம்ப குறுநில மன்னராக வேளியர் மன்னர் மாதிரி எங்கேயோ ஒரு ஓரமாக இருக்காங்க. பாண்டியர்களையும் ஜெயிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம திருப்பி வரும்போதும் பல்லவர்களை ஒன்றும் பண்ண முடியாமல் மறுபடியும் வெறுங்கையோடவே சாளுக்கிய மன்னன் திரும்பி போயிடுறோம். இப்போ என்ன ஆகுது, இப்போ இங்கே மகேந்திர பல்லவனாலையும் வடக்க போக முடியல, சாளுக்கியனால் தெற்கையும் வர முடியல, வடக்கையும் போக முடியல, ஹர்ஷவர்தனால் தெற்கும் வர முடியல. இப்படியே இருக்கிற காலகட்டங்களில் அதுக்கு அடுத்தால நரசிம்ம பல்லவன் வர்றாரு. நரசிம்ம பல்லவன் வரும்போது என்ன பண்ணுறாரு, அப்பாவோட காலகட்டத்தில் ஏற்பட்ட அவமானமாக அதை எடுத்துக்கிட்டு நம்ம போய் மறுபடியும் சண்டைக்கு போவோம்ட்டு இவர் இங்கேருந்து வடக்கை நோக்கி வாதாபி நகரத்துக்கு போகிறார். அப்போ இது என்ன ஆகுது, இவர் இங்கேருந்து போன கொஞ்ச காலத்துலேயே இவர் திருப்பி இங்கேருந்து வர மொத்தமாக சாளுக்கியர்கள் தோல்வி அடைகிறாங்க. சாளுக்கியர்கள் தோல்வி அடையக்கூடிய அதே காலத்து காலகட்டத்திலேயே ஹர்ஷரோட காலமும் முடிஞ்சிருது. ஹர்ஷரோட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வட இந்தியாவில் மிகப்பெரிய மன்னர்கள்னு யாரும் இல்லை, எல்லாம் சின்ன மன்னர்களாக அங்கங்கே சிறு சிறு பகுதிகளில் சிறு சிறு மன்னர்களாகவே இருக்கிறாங்க எல்லாருமே. அப்போ சாளுக்கியர்களோட பவரும் குறையுது, மேலே ஹர்ஷவர்தனுக்கு அப்புறம் பெரிய பவர் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால கீழே பல்லவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறாங்க. இந்த காலகட்டம் தான் அவங்க வந்து ஒரு 250 வருஷம், ஒரு 600லேருந்து 830 வரை உள்ள காலகட்டங்களில் மிகப்பெரிய பவராக இருக்கிறாங்க. இப்படி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மன்னர்கள் காலகட்டத்தில் விஜயாலய சோழன், விஜயாலயன் அப்படின்றவர் உறையூரில் இருக்கார். அந்த உறையூரில் இருக்கிற விஜயாலயனோட பையன் ஒருத்தர் பேர் வந்து ஆதித்தன் பேர். அந்த ஆதித்தன் வந்து என்ன பண்ணுறாரு, பல்லவர்களோட படையில் தளபதியாக வேலை பார்க்குறாரு. அந்த அளவுக்கு தான் அப்போ அவங்களுக்கு பவர் இருக்குது. பல்லவர்களோட படையில் தளபதியாக வேலை பார்க்கும்போது வரகுண பாண்டியன் ஒரு பாண்டிய மன்னனுக்கும், இவர் வேலை பார்த்த பல்லவ மன்னரோட பேர் அபராஜிதன், அவர் தான் கடைசி பல்லவ மன்னர். இந்த அபராஜிதனுக்கும் இப்போ வரகுண பாண்டியனுக்கும் வர பிரச்சனையில் சண்டையில் ஆதித்தன் வந்து சண்டையில் முன்னின்று நடத்தி பாண்டியர்களை தோற்கடித்து பல்லவர்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுக்குறாரு. வெற்றி கிடைச்ச உடனே அபராஜித பல்லவன் என்ன பண்ணுறான், இதுக்கு பரிசாக உங்கள் அப்பா வந்து உறையூர் ஆட்சி செய்யும்போது இதுவரை குறுநில மன்னராக பல்லவர்களுக்கு அடங்கிய மன்னராக இருந்ததுக்கு பதிலாக இனிமே தனிப்பட்டு தனித்து இயங்கக்கூடிய சுய ஆட்சி கொண்ட பதவியோடு நீங்கள் மன்னராக இருக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு லிபரல் கொடுக்குறாரு, அதாவது சுதந்திரம் கொடுத்துட்றாரு. இந்த சுதந்திரம் கிடைச்ச உடனே என்ன ஆகுது, விஜயாலயன் வந்து அதுவரை விஜயாலயனாக இருந்தவர் விஜயாலய சோழன்னு தான் பேரை பட்டத்தோடு மாற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி தஞ்சாவூருக்கு போகிறார். உறையூர் வந்து உங்களுக்கும் தெரியும், உறையூர்ன்றது திருச்சியில் இருக்கிறது. உறையூர்லேருந்து கிளம்பி தஞ்சாவூருக்கு போய் அங்கே வந்து ஒரு முத்தரைய மன்னர் ஒருத்தர் இருக்கிறார், இளங்கோ முத்தரையன்னு பேர். அந்த இளங்கோ முத்தரையன்ற ராஜாவை சண்டை போட்டு ஜெயிக்கிறார். இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, தஞ்சாவூர் வந்து பல்லவர்களோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி, ஆனால் விஜயாலய சோழன் சுதந்திரம் பெற்ற மன்னர். சுதந்திரம் பெற்ற மன்னர் வந்து பல்லவர்களோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் போய் இடத்த பிடிச்சாரு அப்படின்னோடனே அபராஜித பல்லவனுக்கும் விஜயாலய சோழனோட பையன் ஆதித்தனுக்கும் மனக்கசப்பு ஏற்படுது. இந்த மனக்கசப்பில் தான் அபராஜித பல்லவனுக்கும் ஆதித்தனுக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில் அபராஜித பல்லவன் கொல்லப்படுகிறான். அபராஜித பல்லவன் கொல்லப்பட்டதால் பல்லவ சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்துடுது. பல்லவ சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்த காலகட்டத்தை நல்லா யோசித்து பார்த்தோம்னா,
மொத்த இந்தியாலேயுமே பெரிய மன்னர்கள்னு யாருமே இல்லை. வடக்க எல்லாரும் சின்ன சின்ன மன்னர்கள் ஆகிட்டாங்க. நடு இந்தியாலன்னு எடுத்தோம்னா சாளுக்கியர்கள் தோல்வி அடைஞ்சு அவங்களும் பெரிய பவர் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்களே மேலை சாளுக்கியர் கீழே சாளுக்கியர்னு ரெண்டாக பிரிஞ்சிடுறாங்க. கீழே வந்தால் பல்லவர்கள், பல்லவர்களும் முடிஞ்சிடுறாங்க. பாண்டியர்கள் சொன்னோம், வரகுண பாண்டியனையும் ஆதித்தன் தான் போய் வெற்றி பெற்று பல்லவர்கள்ட்ட கொடுக்குறான். எல்லாமே முடிஞ்சிருது. ஒரு சின்ன குரூப் மட்டும் இருக்குது, ராஷ்டிரகூடர்கள் அப்படின்னு. அந்த ராஷ்டிரகூடர்கள் பெங்களூர் வர அப்போ அவங்க கண்ட்ரோலில் இருந்திருக்காங்க. இப்படி எல்லா பக்கமுமே எல்லா பெரிய அரசாட்சிகளும் முடிகிறதுனால இது சோழர்களுக்கு ஒரு புதிய உதயமாக அந்த காலகட்டம் அமையுது. அந்த காலகட்டம் அப்படி ஒரு புதிய உதயமாக அமையும் போது உலக வரலாற்றில் எங்கேயுமே இது மாதிரி நான் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை சோழர்கள் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, விஜயாலய சோழன் வந்து சோழர்களின் முதல் மன்னராக வர்றாரு. வரும்போதே தன்னை மன்னர்னு அறிவிக்கும் போதே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகன் ஆதித்தனை இணையரசன் அப்படின்னு அறிவிக்கிறார். இந்த இணையரசன் அறிவிக்கிறதோட ஒரு கோட்பாட்டுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு செய்தி, ரெண்டு செய்தி இருக்குது. முதல் செய்தி என்னென்னா, விஜயாலய சோழனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எப்படி ராஜாவானோம். பையனோட வீரத்தாலையும் அவனோட படைகளாலும் தான் நம்மளால் வெல்ல முடிஞ்சதுன்னு தெரியும். அதனால் தன் பையனை இணையரசனாக அறிவிக்கிறாரு. இதை தொடர்ந்த வரலாறுகளை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.